நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் கொசும்பு. எஸ், இன்னைக்கும் ஒரு சாப்பிட்ற ப்ராடக்ட் பார்க்க போறோம். அதுலயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் சாக்லேட். சோ ஓகே, ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாக்லேட் லவ்விட். லவ்விட்ஸ்ல வந்து நிறைய சாக்லேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லைட்டா டெய்ரி மில்க் சாக்லேட் அந்த மாதிரி, அதுல மில்க் ஃப்ளேவர்லயும் அந்த மில்க் வந்து கிரன்ச் வந்து சூப்பரா இருக்கும். மில்கோட கிரன்ச் இப்ப எங்க கிட்ட இல்ல, பட் ரியலி லவ்விட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த சாக்லேட்டுமே பிடிக்காது. அது ஏன்னா அந்த பாக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த செலிப்ரேஷன் பாக்ஸ் வாங்கி பார்த்தப்போ அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து எனக்கு கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. மேபி டெய்ரி மில்க் சாப்பிட்டு நமக்கு பிடிச்சதுனால பிடிக்காத இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மில்க் வந்துச்சு, மில்க் கிரன்ச் வந்துச்சு, அந்த ஒயிட் பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ரியலி செமையா இருந்துச்சு. அதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸா சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு மில்கி பார் பிடிக்குமா. ஸோ அந்த மில்கி பாரோட மில்கி ஃப்ளேவரோட ஒரு கிரன்ச்சி பிஸ்கட் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சரி, இப்போ பார்த்தா திடீர்னு லவ் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹார்டின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கிட்டு வந்தது. லவ்விட்டோட லுஷியஸ், லவ்விட்டோட லுஷியஸ் அப்புறம் லவ் டிலைட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி டிசைனாக போட்டிருந்தாங்க. அப்புறம் 18 பீசஸ் ஆஃப் ஜாய் இருக்கும். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஷேர் ஜாய். வேலண்டைன்ஸ் டேக்காகனே ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 பீசஸ் 220 ருபீஸ் அது. லவ்விட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, பட் முடியல. கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கேயோ ஒரு லெவலில் ஒரு டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும். எப்பவுமே டெய்ரி மில்க், அதை விட்டால் மில்கி பார்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால லவ்விட் வந்து நிறைய இந்த 1+1 ஆஃபர் இந்த மாதிரி நிறைய கொடுத்து ட்ரை பண்ணாங்க. ஓகே, கூட தனித்தனியா இருக்குது. எஸ், நினைக்கிறேன் இது தனியா வராது, பார்ட்டி பேக்கோட சேர்ந்து வருது. இவங்க அதே 10 ருபீஸ் சாக்லேட் அந்த மாதிரியும் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி அழகா செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா கலர் வந்து தூக்குது. அப்படியே பார்த்த உடனே அந்த அட்ராக்ஷன் சின்ன பசங்களுக்கு இருக்கும்ல, அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் இருக்கானா? ஆமா, ஓ பாக்ஸ் ஃபுல்ல ஹார்ட். வாவ், மெல்ட் ஆகாத எடுக்கணும். ஓகே, அது பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஹார்ட், அதுல லவ்விட்னு எழுதிட்டு மேல ரெண்டு குட்டி ஹார்ட். ஆக்சுவலா டெய்ரி மில்கோட அந்த பாக்ஸஸ் வரும்ல, அதுல ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா டக்குன்னு மெல்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க, அதுக்குள்ள மெல்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாட் பேட். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். இது நல்லதா இருக்கு. எனக்கு லைட்டா டெய்ரி மில்க் ஃப்ளேவர் தான் வருது, பட் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி வரல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இருந்த டேஸ்ட் இப்போ இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கொடூரமா இருந்த மாதிரி இருந்துச்சு லவ்விட். இப்போ கொஞ்சம் கம்பீட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு டேஸ்ட். டெய்ரி மில்க் சில்க் அளவுக்கு இல்லனாலும், பட் டெய்ரி மில்க் சாக்லேட் சாப்பிடுற மாதிரி. சோ அதுவே ஃபுல்லா இல்ல, அது சாப்பிட்டு முடிக்கிறப்ப அந்த டேஸ்ட் இல்ல. எஸ், சாப்பிடுறப்ப ஓகே, குட். நல்ல நல்ல சாக்லேட் தான். சாக்லேட்டோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ ரொம்ப டார்க்கா இல்லாம, as usual நம்ம ஊர்ல கிடைக்கிற சாக்லேட்ஸ் வந்து 70-80% 70% சாக்லேட் இருந்தாவே பெரிய விஷயம். அதுக்கு மேல ஃபுல்லா sugar தான் இருக்கும். சோ அந்த டார்க் சாக்லேட் லெவலுக்கு இல்லாம இதுவும் நார்மலான ஒரு டெய்ரி மில்க் சாப்பிடுற மாதிரி, ஒரு சில்க் சாப்பிட்ற அளவு இல்லைனாலும், பட் டெக்ஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மெல்ட் ஆகுது. எடுத்து நக்குற அளவுக்கு தான் இருக்குது அதோட இது.
பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட் உங்க ரிலீஸ் பண்ணதுக்கு இது ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு சாக்லேட். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வாட்டி எடுத்தது. பட் எஸ் ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு, நல்லாவே இருக்கு இந்த சாக்லேட். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இது டெய்ரி மில்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா டெய்ரி மில்க் தான். ஸோ நீங்கள் இதை டெய்ரி மில்கை விட ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அந்த மார்க்கெட்டில் எக்ஸ்டேண்ட் பண்ணி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு பிராண்டு. அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு அப்படியே ரீச் ஆகும். கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிட்டாங்க, பட் அந்த டக்குன்னு ஒரு ரீச் வந்து டெய்ரி மில்கோட அந்த ஃப்ளேவருக்கு தான் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் லவ் இட் கம்பேர் பண்ணும்போது இப்போது எவ்வளவோ நல்லா இருக்குது அப்படின்றது தான் என் சஜஷன். ஸோ ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லவ் இட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். கூடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெய்ரி மில்க் ரொம்ப பிடிச்சி அப்படியே இந்த சாக்லேட் லவ்வர் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, மேலும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் சொல்லிக்கிறது சரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக்